பைபிளை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற இந்த அனுதன வேத பாடல் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வரும்படியான ஆர்வத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். பைபிளை கிரமமாக கற்றுக்கொள்ள நேரம் கிடைக்காதவர்களுக்கும், பைபிளை பலமுறை வாசித்திருக்கிறவர்களுக்கும் பைபிளின் அடிப்படையான போதனைகளை தெளிவாகவும் ஆழமாகவும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கும் எதுவாக இந்த நிகழ்ச்சிகளை தமிழிலும் ஆங்கிலத்தும் தயாரித்து நாள்தோறும் அனுப்புகிறோம். கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில் நாம் அன்றாடம் வளர்ந்தவர உதவியாக இந்த நிகழ்ச்சிகளை ஆடியோ வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் தினந்தோறும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இவைகளை தொடர்ந்து கேட்டும் வாசித்தும் பயனடையுங்கள். இருப்பினும் இந்த நிகழ்ச்சிகளை பைபிளுக்கு பதிலாக பயன்படுத்த கூடாது. நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை கிரமமாக வாசித்து தியானிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிப்பதற்காகவே உங்களுக்கு அனுப்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிளை கற்றுக்கொள்வோம் நிகழ்ச்சி எண் 113, பைபிள் ஆழங்கள் குறிப்புகள் பாகம் 8 பகுதி 5 பக்கங்கள் 1, 2, 3, 1 தீமோத்தேயுவின் புத்தகம் பாடம் 1. விளம்பரங்கள் மிகவும் பிரபலம் அடைந்திரு இந்த நாட்களிலே பிரபலம் அடைந்திருப்பதைப் போல அந்நாட்களில் இருந்திருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை தேர்ந்தெடுக்க ஒருவேளை எப்படிப்பட்ட பத்திரிகை விளம்பரத்தை கொடுத்திருப்பார் என்று கற்பனை செய்த ஒரு தேவ மனிதன் இவ்வாறாக எழுதினார். தலைப்பு: என்னுடைய சபையை கட்டும் கடினமான வேலைக்கு ஆட்கள் தேவை. நிபந்தனைகள்: 1, நீங்கள் எல்லாராலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவீர்கள். 2, மறைந்திருந்து தாக்கும் சத்துருவின் தாக்குதலுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 3, உங்கள் வேலையில் இறுதி வரை உங்கள் பணியில் எந்த பயனையும் நீங்கள் காண முடியாது. 4, உங்கள் பணியை முழுவதுமாக முடித்த பின்பே உங்கள் பலனை பெறுவீர்கள். 5, இந்த தொழிலை தெரிவு செய்வதன் மூலம் உங்கள் குடும்பத்தையோ அல்லது உங்கள் உயிரையுமே கூட நீங்கள் இழக்க நேரிடலாம். 6, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பங்கள் எதையுமே நிறைவேற்ற முடியாமல் போய்விடலாம். 7, உங்களுக்குள் ஏற்படும் மாற்றங்களினால் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்திருப்பவர்களுக்கோ எந்த சொத்துக்களையும் நீங்கள் சேர்த்து வைக்க முடியாது. விருப்பமுள்ளவர்கள் நேரில் வரவும். விலாசம்: இயேசு, கேர் ஆஃப் பேதுரு, சன் ஆஃப் சீமோன், கப்பர்நகூம், பாலஸ்தீனம். பவுலின் நாட்களில் இப்படிப்பட்ட நிபந்தனைகளையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த சபையை கட்டும் வேலையை செய்ய முன் வந்தவன்தான் திமோத்தேயு என்ற ஒரு இளம் வாலிபன். அப்போஸ்தலர் 16:1-3. எனவே அப்போஸ்தலராகிய பவுல் திமோத்தேயுவை தன் உடன் ஊழியக்காரனாக ஏற்றுக்கொண்டு இருவரும் அநேக பட்டணங்களில் ஒன்றாக ஊழியம் செய்தார்கள். பிற்காலத்தில் பவுல் திமோத்தேயுவை எபேசு சபையின் மூப்பனாக ஏற்படுத்தினார். எபேசு சபை சந்தித்த உபதேச பிழைகளையும் நடைமுறை பிரச்சனைகளையும் குறித்து அவைகளை சரி செய்ய பவுல் திமோத்தேயுவுக்கு பல ஆலோசனைகளை இந்த 1 தீமோத்தேயு புத்தகத்தில் கொடுக்கிறார். அவைகளில் சிலவற்றை நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவதாக 1 தீமோத்தேயு 2:4, எபேசு சபை விசுவாசிகள் தங்கள் சொந்த நலனுக்காக மட்டுமே எப்பொழுதும் ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். மாறாக அவர்கள் தங்கள் தேவைகளை 4 வழிகளில் தேவனுக்கு தெரியப்படுத்த தீமோத்தேயு அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று பவுல் அவனை கேட்டுக்கொள்கிறார். அவைகள் என்னென்ன? முதலாவதாக விண்ணப்பங்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொல்லி அவருடன் ஒரு நீண்ட சம்பாஷணையில் ஈடுபடுவது. 2வதாக ஜெபங்கள். தங்கள் சொந்த தேவைகளுக்காக தேவனிடம் சுருக்கமாக எடுத்து சொல்வது.
மூன்றாவதாக வேண்டுதல்கள், மற்றவர்களுக்காக தேவனிடம் பரிந்து மன்றாடி கேட்டுக்கொள்வது. நான்காவதாக ஸ்தோத்திரங்கள், தேவனிடம் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கும் நன்மைகளுக்காக நன்றி உணர்வுடன் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது. அடுத்து 1 தீமோத்தேயு 2:9-11 எபேசு ஒரு பெரிய வியாபார பட்டணம், ஆகையால் சபையில் அநேக பணக்கார பெண்கள் இருந்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படியே ரட்சிக்கப்பட்ட பின்பும் தொடர்ந்து நடந்து கொண்டார்கள். எப்படி? மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் முதலாவதாக அவர்கள் விலையுயர்ந்த முடி அலங்காரம் செய்தார்கள். இரண்டாவதாக ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு பொன் ஆபரணங்களாலும் முத்துக்களாலும் தங்களை அலங்கரித்தார்கள். மூன்றாவதாக தங்களுடைய அழகை வெளிக்காட்டுவதற்காக விலையுயர்ந்த உடைகளை அணிந்தார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதை நிறுத்திவிட்டு அவர்கள் எளிமையான முறையில் சபைக்கு வர வேண்டும் என்று தீமோத்தேயு அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று பவுல் அவனை கேட்டுக்கொள்கிறார். தீமோத்தேயு 3:1-7 ஒரு அத்தியட்சருக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை இந்த பகுதியில் பவுல் வரிசைப்படுத்துகிறார். அவைகள் என்னென்ன? அவரே முதலாவதாக நல்ல வேலையை வாஞ்சிக்க வேண்டும், இரண்டாவதாக குற்றம் சாட்டப்படாதவராக இருக்க வேண்டும், மூன்றாவதாக ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும், நான்காவதாக ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டும், ஐந்தாவதாக தெளிந்த புத்தியுடையவராக இருக்க வேண்டும், ஆறாவதாக யோக்கியதை உள்ளவராக இருக்க வேண்டும், 7வதாக அந்நியரை உபசரிக்கிறவராக இருக்க வேண்டும், 8வதாக போதக சமர்த்தராக இருக்க வேண்டும், 9வதாக மதுபான பிரியராக இருக்கக்கூடாது, 10வதாக அடிக்கிறவராக இருக்கக்கூடாது, 11வதாக இழிவான ஆதாயத்தை இச்சிக்கக்கூடாது, 12வதாக பொறுமையுள்ளவராக இருக்க வேண்டும், 13வதாக சண்டை பண்ணாதவராக இருக்க வேண்டும், 14வதாக தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்த வேண்டும், 15வதாக தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாகவும் வளர்க்க வேண்டும், 16வதாக இருமாப்படைந்து நூதன போதனைகளை போதிக்கக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.